சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே பசுமாடு என்கிற கோமாதா பரமேஸ்வரனுக்கே தாயாகவும் வசுக்களுக்கு பெண்ணாகவும் ஆதித்யர்களுக்கு சகோதரியாகவும் நாபியில் அமிர்தத்தை வைத்து கொண்டவளாகவும் இருக்கிறாள் என்று நமது வேத புராணங்கள் கூறுகின்றன பிரம்மாவின் சிருஷ்டியில் முதலில் உலகில் பசுவை படைத்து அதன் உடலில் பதினான்கு உலகையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் இருக்கச் செய்தான் அதில் முதலில் வந்தவர்களான தர்மராஜனும் காலதேவனும் முகத்தில் இருந்தனர் மற்றவர்கள் உடலெங்கும் குடியேறினார்கள் இதில் இரண்டு பேர் தாமதமாக வந்தனர் அவர்கள்தான் மகாலட்சுமியும் கங்கையும் லக்ஷ்மி தேவியும் கங்கையும் தாமதமாக வந்ததால் பசுவின் உடலில் குடியேற இடமில்லாமல் இருந்தனர் அப்பொழுது பசுவை நோக்கி பிரார்த்திக்க பசுவும் தாய்மார்களே உங்கள் மீது எனக்கு மிகுந்த அனுதாபம் உள்ளது ஆனால் என்னிடம் இடமில்லை ஒன்று வேண்டுமானால் செய்யுங்கள் என் உடலில் இருந்து வரும் சாணம் கோமூத்திரம் இரண்டும் யாருக்கும் சொந்தமில்லை நீங்கள் விரும்பினால் அதில் இருக்கலாம் என்று சொல்ல லக்ஷ்மியும் கங்கையும் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த இடத்தில் வாசம் செய்ய ஆரம்பித்தார்கள் இதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் பசுவின் பின்புறத்தில் லக்ஷ்மியும் கங்கையும் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் பசுவின் சாணமும் கோமூத்திரமும் சகல பாபங்களையும் போக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை அழிக்கக்கூடியது என்று நமது புராணங்கள் நம்புகின்றன வைகுண்டலோகம் சத்தியலோகம் போலவே கோலோகம் என்றும் ஒன்றுள்ளது அதில்தான் ராதையும் கிருஷ்ணனும் பக்தரட்சகர்களாக இன்றும் இருக்கிறார்கள் என்று தேவி பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் வழங்கக்கூடிய கோமாதாவின் ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை தான் இன்று நாம் பதிவில் பார்க்க போகிறோம் காம்வா நமஸ்கிருத்ய கிருத்வா சைவ பிரதக்ஷிணம் கிருதா தேன सप्तद्वीपा वसुन्धरा सर्वकामदुके देवी सर्वतीर्थाभिशेषिणी पावने सुरभिश्रेष्ठे தேவி தேவிப்பியம் நமோஸ்துதே தினமுமே வீட்டில் விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமி படத்திற்கும் கோமாதாவின் படத்திற்கும் பூக்கள் சமர்ப்பித்து இந்த மந்திரத்தை பக்தியோடு சொல்ல சொல்ல அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் அனந்த கோடி மகா புண்ணியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் வீட்டில் அருகில் பசுக்கள் ஏதேனும் கண்ணில் பட்டால் பழமோ சாதமோ கொடுத்து இந்த மந்திரத்தை சொன்னால் மிகவும் புண்ணியம் மிகுந்த பயனுள்ள இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து மகாலட்சுமி கோமாதாவின் அனைத்து கிருபாகட்டாட்சங்களையும் பெறுவீர்களாக நாளை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபெரியவா போற்றி